ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமன்ஸ் ஆர்ட். என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கு பூ கட்டுறதுக்கு த்ரெட் நீடில் ரெண்டுமே யூஸ் பண்ணாமல் எப்படி நம்ம வந்து ஒரு ஜடவேணி கட்டுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். பிச்சி பூ ஜடவேணி வந்து கட்டுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு தின் ஒயர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ரொம்பவே திக்கான ஒயரில், ரொம்பவே தின்னான ஒயர் தான் யூஸ் பண்ணுறேன். த்ரெட் அண்ட் நீடில் எதுவுமே நான் வந்து யூஸ் பண்ணல. இனி நம்ம எப்படி பூ வந்து கட்டலாம், ஒரு ஜடவேணி வந்து ரொம்பவே ஈஸியாக எப்படி கட்டலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த தென் ஒயரை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்களுக்கு எந்த அளவு லென்த்துக்கு வந்து ஜடவேணி வேணுமோ அந்த அளவுலேருந்து கொஞ்சம் அதிகமாக நீங்கள் வந்து இந்த தின் ஒயரை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா ரெண்டு சைடும் நம்ம வந்து நாட் போடுறதுக்கு இந்த ஒயர் வந்து யூஸ் பண்ணணும். அதுக்காக இப்போ நான் வந்து இந்த அளவில் வந்து எடுத்திருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த அளவில் வர மாதிரி எடுத்திருக்கேன். இந்த அளவு நமக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவில் வேணுமோ அந்த அளவில் எடுத்துக்கோங்க. இனி நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து அந்த தின் ஒயரை இந்த மாதிரி வளைச்சிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ரோப் வந்து கட்டணும். பார்த்தீங்களா, இந்த ஜடவேணியில் வந்து ரெண்டு பக்கமே நம்ம வந்து ரோப் கட்டணும். அதுக்காக சின்ன ஹோல் வர மாதிரி இந்த கம்பியை வந்து லைட்டாக, அந்த ஒயரை வந்து லைட்டாக இந்த மாதிரி ஹோல் வர மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க. ஒரு பக்கம் ஒரு பக்கம் மட்டும் நம்ம இப்போ வந்து வளைச்சி விட்டால் போதும். இன்னொரு பக்கம் வந்து நம்ம வந்து பூவெல்லாம் கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டலாம். இனி நம்ம வந்து பூ வந்து கட்ட போகிறோம். தின் ஒயர் வந்து யூஸ் பண்ணால் தான் நம்ம வந்து பிச்சி பூ வந்து இந்த மெத்தடில் வந்து கட்ட முடியும். திக்கான ஒயர் எடுத்தீங்க அப்படின்னா நம்மளால் கட்ட முடியாது. ஏன் அப்படின்னா நமக்கு பிச்சி பூவோட காம்பு வந்து ரொம்பவே மெல்லிஸாக இருக்கும், இந்த மாதிரி சின்னதாக இருக்கும். அதனால் நம்ம வந்து தின் ஒயர் தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு பூவாக நம்ம வந்து இந்த ஒயரில் வந்து கோர்த்துட்டே வந்துடலாம். இந்த கம்பிக்குள்ளாடி நம்ம வந்து கோர்த்துட்டே வரப்போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க, கோர்க்கும்போது எல்லா டைரக்ஷன் பார்த்தும் நமக்கு வந்து பூ வரணும். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு வேணி வரணும். அதனால ரவுண்ட் ஷேப்பில் வர்ற மாதிரி நீங்கள் வந்து பூவை வந்து கோர்த்துட்டே வாங்க. எல்லா டைரக்ஷன்லுமே பூவோட தலைப்பகுதி இந்த பூ வந்து வரணும். அப்போ தான் நமக்கு வந்து வேணி வந்து ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். அதனால இந்த மாதிரி நம்ம வந்து கோர்த்துட்டே வந்துடலாம். இந்த மாதிரி தின் ஒயர் எடுக்கும்போது தான் நம்ம வந்து பூ கட்டுறதுக்கும் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். தின் ஒயரை வந்து எடுத்துடாதீங்க. இந்த மாதிரி தின் ஒயர் நம்மளோட கிராஃப்ட் ஷாப்லலாம் கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தின் ஒயர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இனி நம்ம வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி எந்த அளவுக்கு திக்னஸாக வேணுமோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட் நம்ம கட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒயரோட உள் பக்கமாக நம்ம வந்து பூவை வந்து இழுத்து விட்டுடலாம். ரொம்ப அதிகமாக நீங்கள் வந்து பூ வந்து கோர்க்க வேணாம். ஓரளவுக்கு வர்ற மாதிரி நீங்கள் வந்து பூ வந்து கோர்த்துக்கோங்க. ஆனால் எல்லா டைரக்ஷன் பார்த்தும் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி கோர்த்துக்கோங்க. பூவை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப கொஞ்சம் நெருக்கமாக வரணும். அப்போ தான் நமக்கு வந்து பூ ஜடவேணி வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும் பூவெல்லாம். இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு கட்டியிருக்கோம். கட்டினதும் இனி நீங்கள் வந்து பூவை வந்து பிடிச்சிக்கோங்க. பூவை பிடிச்சிட்டு அந்த கம்பியை வந்து இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து பூ வந்து உதிராமல் நீட்டான அழகாக கிடைக்கும். இப்போ பாருங்க, கரெக்டாக நான் வந்து அந்த கம்பியோட உள்பக்கமாக நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டு நம்ம வந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் கரெக்டாக வர்ற மாதிரி பூவை வந்து இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு இதே மாதிரி ஃபுல்லாகவே இதே சேம் ப்ரொசீஜரில் தான் நம்ம வந்து கட்ட போகிறோம். எல்லா டைரக்ஷன்லையுமே பூ வந்து வர்ற மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி கோத்துட்டே வாங்க. கோத்துட்டு ஓரளவுக்கு திக்னஸ் வந்ததும் நம்ம வந்து பூவை வந்து இழுத்து உள்பக்கமாக இந்த கம்பியோட உள்பக்கமாக இழுத்து விட்டுடலாம். இழுத்து விடும்போது கொஞ்சம் பூவெல்லாம் நெருக்கமாக வர மாதிரி கொஞ்சம் அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து பூவெல்லாம் நெருக்கமாக அழகாக ஜடவேணி வந்து ரவுண்ட் ஷேப்பில் அழகாக கிடைக்கும். இந்த மாதிரி பிச்சி பூ வந்து மொட்டாவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து விரிஞ்ச பூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், விரிஞ்ச பூவாக இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி வேணி வந்து கட்டிக்கலாம். பிச்சி பூவில் கட்டிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து கொஞ்சம் கோர்த்துட்டேன். அதை வந்து அப்படியே அந்த மாதிரி கம்பியை வந்து இழுத்துக்கோங்க. இழுத்து பூவை இந்த மாதிரி உள்பக்கமாக விட்டுக்கோங்க. கொஞ்சம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணும்போது தான் நமக்கு நெருக்கமாக கிடைக்கும் பூ வந்து. இந்த மாதிரி நெருக்கமாக அழகாக கிடைக்கும். இதே மாதிரி எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கும் நம்ம வந்து பூவை வந்து கட்டிக்கலாம். நான் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து கட்டியிருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வர்ற மாதிரி கட்டியிருக்கேன். இந்தளவு ஜடவேணியே நமக்கு கரெக்டாக தான் இருக்கும் ஹேரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. இனி நம்ம வந்து இந்த எண்டில் வந்து அந்த ஒயர் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு
இந்த பக்கம் வந்து ஹோல் வரணும். நம்ம வந்து த்ரெட் வந்து கட்டுறதுக்கு ஹோல் வர்ற மாதிரி அந்த ஒயரை வந்து வளைச்சிக்கோங்க. வளைச்சிட்டு கரெக்டாக அந்த பூ கிட்ட வர்ற மாதிரி அந்த கம்பியை எடுத்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து பூ வந்து உதிராமல் டைட்டாக இருக்கும், பூ வந்து லூஸ் ஆகாது. இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ரெண்டு பக்கமுமே ஹோல் இருக்க மாதிரி நான் வந்து அந்த ஒயரை வந்து வளைச்சி எடுத்துட்டேன். பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது. ஜடவேணி வந்து ரொம்பவே நீட்டாக அழகாக ரவுண்ட் ஷேப்பில் அழகாக வந்திருக்கு. நம்ம வந்து பூவை வந்து கொஞ்சம் அழுத்தி ரொம்ப நெருக்கமாக வர்ற மாதிரி கட்டினா தான் நமக்கு இந்த ஷேப்பில் ரொம்பவே நீட்டாக அழகான ஒரு ஜடவேணி வந்து கிடைக்கும். இப்போ நமக்கு ரெண்டு பக்கமே ஹோல்ஸ் இருக்கனால ரெண்டு எண்டுலேயுமே நம்ம வந்து த்ரெட் வச்சு வேணியை வந்து கட்டிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த ரெண்டு ஹோல்ஸ்லையுமே த்ரெட் வச்சு கட்ட போகிறேன். கட்டிட்டு நம்ம வந்து ஹேரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் அதுக்கு கோல்டன் கலர் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். அந்த த்ரெட்டை வந்து கரெக்டாக அந்த ஹோலோட உள்பக்கமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வந்து ரெண்டு இல்லைன்னா மூணு நாட் வந்து போட்டுக்கலாம். போட்டோம் அப்படின்னா நமக்கு த்ரெட் வந்து அப்படியே இருக்கும். நமக்கு ஹேரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நமக்கு இந்த மாதிரி கட்டிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு எண்டுலேயும் நம்ம வந்து த்ரெட் வச்சு கட்டி எடுத்துக்கலாம். கட்டியாச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து ரெண்டு எண்ட்லேயுமே த்ரெட் வச்சு கட்டிட்டோம். இனி நம்ம வந்து இந்த ஜடவேணியை வந்து ஹேரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மேல் பக்கம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து யூபின் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ரொம்பவே தின் ஒயர் எடுத்துருக்கனால நம்ம வந்து எந்த ஷேப்பில் வைக்கிறோமோ அந்த ஷேப்பில் வந்து நமக்கு ஜடவேணி வந்து கிடைக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.